சீமான் குடியுரிமை இல்லைன்னு கொடுத்துரு, பாஸ்போர்ட்டை கொடுத்துரு, ஓடி போயிருந்தா நானும் சொல்றேன். எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை ராஜா, கைலாசன் ஒரு நாடு உருவாயிருச்சு. பேச்செடுத்து பேசு, அவனுக்கு பிரச்சனை என்ன தெரியும்ல, இப்ப இந்தியாவுக்கு பல பிரச்சனை இருக்கு, அதுல பெரிய பிரச்சனை நான் தான். திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வரவில்லை என்றால் சீமான் எல்லாம் இப்படி பேசி விடுவாரா? படிச்சிருப்பாரா? படிக்க வச்சது எங்க தாத்தன் காமராஜ், குடிக்க வச்சதும் கொட்டணும் நீங்க. பொங்கல், பொங்கல் பரிசு, ஒரு கிலோ அரிசி, அரை கிலோ சர்க்கரை, ஒரு முளை கரும்பு, ஒரு முளை கயிறு வாங்கிட்டு உத்தரத்துல போய் தொங்கு. மானங்கட்ட கூட்டம், மானங்கட்ட கூட்டம், நாள்தோறும் உழைக்கிற, ஆண்டுதோறும் உழைக்கிற, உனக்கு ஒரே ஒரு பண்டிகை தான் உன் வாழ்நாள்ல உன் தேசிய பண்டிகை பொங்கல். அதுக்கு ஒரு கிலோ அரிசி, அரை கிலோ சக்கரை, ஒரு மலை கரும்பு வாங்கி கிடைக்க கூட வசதி இல்லாம நீ வாழ வச்சிருக்கானா? இவனை ஆள வைக்கலாமா? மானங்கட்ட கூட்டமா நம்ம கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி, சொந்த தாய் மாமா மாமியா மதிக்கல என்னச்சி, உன் வீட்டு வாசலுக்கு மரமாட்டேன்னு சாகுற வரை செத்தாலும் போகாத கூட்டம் இது, செத்தாலும் போக மாட்டான். அவர் என்னை என்ன ஒரு தடவை என்னை மதிக்கல, மதிக்காத வீட்டுக்கு நான் எப்படி போறது? அவ்வளவு ரோசம் பாராட்டு, நீ மானங்கட்டு போய் மறுபடியும் இந்த ஈழப்பயிலுக்கு ஓட்டு போடுற, உன்னை தான் காரி துப்புறானே, மதிக்க மாட்டானே, பிச்சைக்காரன் ஆகிட்டானே, மறுபடியும் போட்டு உயிர் வலி எல்லோருக்கும் ஒன்றுதான். நல்லவன் கெட்டவன் யாரு மரணம் பாதிக்கும் அதை நீ உணரும், அதை உணரும். துன்பத்தை தந்தவனுக்கு துன்பத்தையே பரிசா கொடுத்துருங்கான் என் தலைவன். அதனால அவன் சொல்றான்ல, இங்க இருக்கிற கூட நெக்ஸ்ட் குறைச்சு மேம்பர் அவன் சொல்றான்ல, ஐயோ பிரபாகரனை விட அவஸ்தான வந்துகிட்டு இருக்கிறான், அவனை விட்டுறாதீங்க. அவனை தற்கொலை செய்வதற்காக விஷம் குடித்தான், பிழைத்துக் கொண்டான், விஷத்தில் கலப்படம் முடியலையே, இன்னும் முடியலையே. மருத்துவமனையில் சேர்த்தார்கள், செத்து போனான், காரணம் மருந்தில் கலப்படம். உங்களுக்கு நிறைய பேர் ஓட்டு போடணும், போடவனா போடவனா? 17 லட்சம் பேர் மான தமிழ் மகன் போட்டிருக்கானடா, மான பிள்ளைகள் போடு. ஒரு நாள் நான் அந்த நாற்காலியில உட்கார்வேன், நல்ல அப்பளும் பிறந்த சிங்கலனை ஒரு மீன் தொடச்சிட்டு பார்ப்போம், செதறிவேன் நடுக்கடல்ல. பன்னாட்டு செய்தி ஆயிரும், இன்டர்நேஷனல் இஷ்யூ ஆகிறேன். இன வெறியன், தமிழின வெறியன், இவ்வளவு மகிழ்ச்சி அடைந்து தெரியுமா? எப்படி ஒரு நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் நாம் பிறந்திருக்கிறோம் என்பது உறுதியாகிறது. எங்களை கைவிட்டாதிய, உங்களை காப்பாத்த ஆள் இருக்காது. இது எந்த குலசாமி மேல சத்தியம்னாலும் நான் சொல்றேன், நம்பனா நம்பு, நம்பாட்டி போ. ரொம்ப நாளும் நாங்களும் கத்த முடியாது, இது உடம்புல தெம்பு இருக்குது. அந்த காலத்துல உங்களை அதிகாரத்தை கொடுங்க, எந்தியாவது பண்ணி இந்த நாட்டை சரி பண்ணி விடு. இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு, எனக்கு தெரிஞ்சு இந்த மக்களை சரியா புரிஞ்சு வச்சிருந்தது ஐயா எம்ஆர்ஆதான் மட்டும்தான். வேற அவர் சொல்றாரு, 25 வருஷமா பொய் பேசி பொழைச்ச வக்கீலு நீதிபதியானவன உண்மை பேசுவான்னு இந்த சனம் நம்புதடாங்கிற.